உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய 10 பேட் ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பேட் ஹேபிட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுல இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தம் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை செய்யாமல் தள்ளி தள்ளி போடக்கூடிய ஒரு ஹேபிட். அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை அப்போ செய்ய வேண்டியது இருக்கும், ஆனால் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகே இந்த நேரத்தில் இதை செய்ய முடியாது, இந்த சிச்சுவேஷனில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தள்ளி போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம். இது கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வேலையாக தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் கடைசியாக வந்து எல்லா வேலையுமே மொத்தமாக வந்து குமிஞ்சிரும். ஏதோ மேனேஜ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலும் அதை வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் பொட்டென்ஷியலோடு அதை செய்ய முடியாமல் தடுமாறி இருப்பீங்க. அதனால் இந்த தள்ளி தள்ளி போடக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக டிஸ்ஆர்கனைசேஷன், அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஆர்டராக இல்லாமல் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சின்ன சின்ன வாழ்க்கையோட சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லா பெரிய விஷயங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு டேபிள், ஒரு ஆஃபீஸில் ஒரு டேபிளில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த டேபிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான புக்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம். அதை வந்து ஒரு ஆர்டராக வந்து நீங்கள் அடுக்கி வைக்காமல் அங்கங்கே அப்படி கிளட்டராக அப்படி போட்டு வைக்கிறது, அது மாதிரி ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் அந்த மாதிரி அங்கங்கேயுமா அப்படி போட்டு வச்சுருக்கிறது, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் இருக்கிறது. இதுவே வந்து உங்களுக்கு பல நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு சரியான விதத்தில் நீங்கள் செய்கிற வேலையை செய்கிறத தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னா அப்போவே வந்து நமக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்கும், அதை செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே வந்து சரியான விதத்தில் நீங்கள் அந்த உங்களுடைய ரூமாக இருக்கட்டும், உங்களுடைய டேபிளாக இருக்கட்டும், அதை கரெக்டாக நீங்கள் ஆர்டராக அடுக்கி வச்சு என்னென்ன வேலையை முதல்ல செய்யணுமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பின்னால் பார்க்கலாங்க அப்படிங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் மற்ற இடங்களில் வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ்டு பண்ணி நீங்கள் செய்ய பழகினீங்க அப்படின்னா அது உங்களை வெற்றியை நோக்கி உந்தி தள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மல்டி டாஸ்கிங். அதாவது ஒரு சில பேர் வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நாம் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. இப்போது நம்முடைய லைஃப்பில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் தேவையில்லாத லெஸ் இம்பார்ட்டன்ஸான மற்ற வேலைகளையும் நம்ம செஞ்சு இந்த முக்கியமான வேலை மேலே இருக்கிற நம்முடைய கவனத்தை வந்து நம்ம சிதறடிக்கக்கூடாது. நல்ல விஷயங்களும் கூட மேபி ஒரு நியூஸ் ரீட் பண்ணிகிட்டு இருக்கலாம், நல்ல விஷயங்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்முடைய பிரைமரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய நம்முடைய முழு கான்சன்ட்ரேஷனை வந்து அது தடுக்குது. அப்படி தடுக்கிறதுனால நம்மளால் முழு பொட்டென்ஷியலோடு அதை செய்ய முடியாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அதை மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணாதீங்க, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு அது வெற்றி நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். அடுத்ததாக கிராமிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது வேலையை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு வந்துட்டு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அதை செய்கிறதுக்கான அந்த நேரம் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ராத்திரி பகல் பார்க்காம கிடந்து செய்கிறது. பட் நீங்கள் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதை ஃபுல் எஃபிஷியன்சியோடு உங்களால் செய்ய முடியாது. அந்த நேரத்துக்குள்ளே உங்களால் சரியாக அதை படிக்கவும் முடியாது, அதை சரியாக செய்யவும் முடியாது. அப்போ ஒரு சில நேரங்களில் நீங்கள் அதை செய்ய முடியாமலே கூட போயிடும், ஏன்னா எல்லாம் சேர்ந்து குமிஞ்சிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் அந்த கடைசி நேரத்தில் கடந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி நான் வந்து அந்த ஜாபை தொடக்கத்திலிருந்தே கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி சரியான ஒரு டைம்லைன் வச்சு நாம் அதை செய்கிறது அப்படிங்கிற அந்த டிசிப்ளினை பழகிக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஏணிப்படியாக இருக்கும். அடுத்ததாக அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நம்ம ஒரு ஆசை வைக்கும்போது அது வந்து ஒரு நிறைவேற முடியாத ஒரு ஆசையை வந்து நாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைகிறதுக்கு ரொம்ப காரணமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அந்த ஆசை வந்து அச்சீவபிளாக இருக்கணும், அது நம்மளால் வந்து சாதிக்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும்.
அப்படி நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணால் தான் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு பதிலாக ஒரு கற்பனை ரீதியான ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கண்மூடித்தனமாக நம்மளால் அச்சீவே பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களால் வந்து அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணும்போது அது ரியலிஸ்டிக்கான ஒரு கோலாக இருக்கணும். அதை வந்து செய்யவே முடியாத ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் வந்து அதை செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் நினைக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கோல்ஸ் அது உண்மையிலே அச்சீவ் பண்ண முடிஞ்சது தானா, அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு கோல் தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வெற்றியின் பாதையில் நமக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு தேவை என்ன தெரியுமா? ஸ்லீப், தூக்கம். பல நபர்களுக்கு ஒரு மோசமான பேட் ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப சின்சியராக உழைக்கிறோம், நான் வெற்றியை நோக்கி கடுமையாக நான் உழைச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் மனநிலையில் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் சரியாக தூங்குறதே கிடையாது, தூங்காமல் கடந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து தூக்கம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா உழைச்சிட்ருப்பாங்க. இது மிக 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 தவறானது. தூக்கம் நம்ம உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மனதுக்கும் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் சரியான விதத்தில் ஓய்வு எடுத்தால் தான் உங்களால் ஃபுல் பொட்டென்ஷியலாக அடுத்தால் வந்து என்ன செய்ய முடியும்னா செயல்பட முடியும். நீங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நான் தூக்கத்தெல்லாம் விட்டு நான் கண்முழிச்சு கஷ்டப்பட்டு எப்படி உழைக்கிறேன் பாருன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மனசுக்கும் தேவையான ஓய்வை நீங்கள் கொடுக்காதனால உங்களுடைய திறன் பல மடங்கு குறைந்து காணப்படும். அதனால் பொதுவாக மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், அவ்வளோ கூட நீங்கள் வேண்டாங்க, ஒரு 5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு, ஓகேவா, ஒரு 5 மணி நேரமாவது ஒரு நல்ல ஒரு ஓய்வை உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் கொடுங்க. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த இடப்பட்ட நேரத்தில் கூட ஒரு 1 மணி நேரம் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஓய்வை நீங்கள் வந்து உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் கொடுங்க. இந்த ஓய்வு நீங்கள் தொடர்ந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஃபுல் பொட்டென்ஷியலாக நீங்கள் அடைகிற சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த தூக்கத்தை மாதிரியே பல நபர்கள் உழைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஸ்கிப் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சாப்பாடு. பல பேர் நானே பார்த்துருக்குறேன், சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்னா, உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு என்ன செய்வாங்க, சாப்பாட்டெலாம் மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. லஞ்சு சாப்பிட மாட்டாங்க, அல்லது பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாமல் கிடந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம். இது உங்களுடைய உடம்பை வந்து அது பாதிச்சிடும். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கி இருக்கிறோம், உடம்புக்கு எதுவுமே கிடைக்கல, அப்போ காலையில் வந்து அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை சாப்பிடல அப்படின்னா உங்களுடைய உடம்புல வயிற்றுக்குள்ளே அந்த ஆசிட் அசிடிட்டி வந்து அது கூடி கூடி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது வந்து உங்களுடைய வயிற்றை வந்து அதை அரித்து அதை நோய்களை உண்டாக்குறதுக்கான காரணமாக அமையுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதனால் கொஞ்சமானாலும் ஓகே சாப்பிடணும் அப்படின்னோடனே நிறைய சாப்பிடணும் இல்லை, எப்பவும் அந்த அளவான ஒரு கொஞ்சம் சாப்பாடாவது அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் கெடுத்து ஒரு வெற்றியை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம்? அதனால் நல்லா சரியான நேரத்தில் ஒரு சத்தான கொஞ்சம் உணவையாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு வெற்றியை அச்சீவ் பண்ணுறதுக்கு முக்கியமானது. உங்களுடைய வெற்றியின் பாதையில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதுவரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் பெரும்பாலும் எக்ஸ்டர்னல், அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் டாக். நீங்கள் பல பேருக்கு மனசுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே தான் இருப்போம், ஓகேவா? நீங்கள் எத்தனை பேர் அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. மனுஷங்கிறவன் எப்போவுமே வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஒன்று, நம்ம வெளியே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம், அப்படி இல்லை அப்படின்னா நாமளே நம்ம கூடவே பேசிக்கிட்டு இருப்போம், இதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்க. அது எப்போவுமே நெகட்டிவான ஒரு பேச்சாக இருந்தது, பொதுவாக நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாமே நம்மக்கிட்டே வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஆமாம் இது நடந்துருமா அப்படியே ஒரு நெகட்டிவான ஒரு மனநிலையிலேயே நம்மகிட்டே நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் டாக் வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் மாற்றுங்க.
இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தில் ஏறிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் உங்கள் காலை பிடிச்சி கீழே தூங்குறாருன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நோக்கி போகிறது, நீங்களே உங்களை பிடிச்சி கீழே வந்து இந்த நெகட்டிவ் டாக் மூலமாக நீங்கள் பொருள் பண்ணக்கூட கீழே இழுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே நீங்கள் போங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சோர்வு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செய்து நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி நெகட்டிவ் டாக் மாதிரியே இன்னொன்று அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் மனசுக்குள்ளே உங்களை மற்றவங்க இடத்துல கம்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்போ ஓரளவு நம்ம சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனாலும் கூட இன்னும் பல நபர்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களை மற்றவங்களோட கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது, இது வந்து தவறானது. ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்களால் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே வந்து நம்ம அம்மா வந்து மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப டவுன் பண்ண வைக்கும். எப்போவுமே நீங்கள் உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஆர் அன் யூனிக் பீயிங், நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நபர். உங்களை மாதிரி இன்னொரு நபர் இந்த உலகத்தில் கிடையாது. உங்களை மாதிரி இன்னொரு நபர் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் எப்படி உங்களை வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ண முடியும்? அந்த அடிப்படையே தப்பு. அந்த உலகத்தில் எந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையாது. ஈவன் ரெட்டை பிள்ளைங்களாக பிறக்கக்கூடிய பிள்ளைங்க கூட, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுடைய மனநிலைகளில் மாற்றம் இருக்க தான் செய்யுது. அந்த அளவுக்கு ஒரே மாதிரியாக யாருமே கிடையாது. அப்படி ஒரே மாதிரியாக இல்லை அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து நம்மளை வேறு யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படி தான், அப்படி உங்களால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்களோ அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும், இன்னொருத்தரால் செய்யவே முடியாது. ஸோ அதனால் ஒருபொழுதும் உங்களை எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களே உங்களை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து அதற்கான பாதையில் நீங்கள் பயணிங்க. அப்படி பயணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியை இலகுவாக அடைய முடியும். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மோசமான இன்னொரு பேட் ஹேபிட் இந்த காலத்தில் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஸோ பல நபர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அடிக்ஷனாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தப்பு, அதனால் இது நம்ம இது வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமானா? அப்படிலாம் கிடையாது. நம்ம கவனமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பல நபர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா ஆக்குப்பி பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டான டைம், நிறைய டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கொடுக்குற அந்த சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்குற அந்த டைமை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? ஸோ அதுதான் நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சில நேரத்தில் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பல நபர்களுக்கு தூக்கத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. படுத்துட்டு தூங்காமல் உட்காந்து மணிக்கணக்காக வந்து சோஷியல் மீடியா பார்க்கும்போது அது என்ன செய்யுதுன்னா ஒன் செகண்ட் நம்முடைய தூக்கத்தை எல்லாம் கெடுத்துருது. அந்த மோசமான விளைவுகளை அந்த சோஷியல் மீடியா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாமல் அதை அவாய்ட் பண்ணி அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி நாம் வந்து நம்முடைய வெற்றிக்காக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய சாதுரியத்தில் தான் இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டடாக இருக்காதிங்க, பட் அதை வந்து உங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அடைகிறதுல அதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 10 விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இதில் எந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை வாசிக்கிற பலருக்கு உங்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.